ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நிகழ்ந்தது அந்த இளைஞன் பெயர் திலக்கு கல்லூரி மாணவன் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான் பெரிய பணக்காரர் வீட்டு பையன் ஒரே மகன் அவங்க அப்பா என்ன விதமான பிஸ்னஸ்ஸுன்னு இல்லாமல் ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் வசதி வாய்ப்புகளுக்கு குறவில்லை அவனுக்கு காலேஜ் போகிறதுக்காகவே ஒரு தனி கார் அதுவும் ஆடி கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க குடும்பத்துக்கு ஒரே பிள்ளைன்றதுனால செல்லம் வேறு பணக்காரன் வே வேறு கையில் பணம் இருக்குது கார் இருக்குது அப்படின்ற ஒரு கர்வம் எப்போவுமே உண்டு அலட்சியம் உண்டு அவங்ககிட்ட படிக்கிறானோ இல்லையோ ஆனால் நண்பர்களோடு சேர்ந்து காரில் ஜாலியாக ஊர் சுற்றி வர்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஊர் சுற்றலை மட்டும் குறை இல்லாமல் செய்துக்கிட்டு வந்தான் நம்ம சிலக்கு அவனுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஆண்கள் இல்லை பெண்களும் உண்டு நண்பிகளோடு பேசுறது அரட்டடிக்கிறது ஊர் சுற்றுறது இன்னும் ரொம்ப பிடிச்சமான பொழுதுபோக்கு அவனுக்கு சென்னையிலேருந்து மகாபலிபுரம் வரலும் ஒரு ட்ரிப்பு போய்ட்டு டீ குடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பழக்க வழக்கம் உடையவன் அவன் சென்னைக்கு அடுத்து அவுட்ஸ்க்டில் இருக்குது மகாபலிபுரம்ன்றது ஏறக்குறைய முப்பது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வெறும் டீ சாப்பிட்றதுக்காக ஃபை அங்கே இருக்கிற ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு போவாங்க வீக்கெண்டுன்னு சொல்லப்படுற சனி ஞாயிறில் நண்பர்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து மகாபலிபுரம் ரிசார்ட்டில் போய் ரூம் எடுத்து தங்கி கும்மாளம் அடிச்சுட்டு வர்றது அவங்களுடைய ஒரு பழக்கம் பொழுதுபோக்கு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அவனுடைய நண்பர்களும் ஏறக்குறைய பணக்கார வீட்டு பசங்க தான் ஆனால் இவன அளவுக்கு இப்போ பணக்காரர் கிடையாது ஓரளவுக்கு வசதியானவங்க வீட்டு பிள்ளைங்க தான் அவங்க எல்லாருக்கும் எப்போவும் எல்லாமே சரியாக அமைஞ்சிடுறதில்லை தவறும் நடக்கும் பிரச்சனைகளும் உருவாகும் அப்படித்தான் திலக்குக்கு ஒரு நாள் நிகழ்ந்தது ஒரு நாள் வழக்கம் போல் நண்பர்களோடு நம்ம மகாபலிபுரம் ட்ரிப்பு கிளம்புனாங்க திலக்கு அதில் மூணு நண்பர்கள் ஆண் நண்பர்கள் ஒரு பெண் நண்பி ஆக நாலு பேர் திலக்கு சேர்த்து அஞ்சு பேர் காரில் போகிறாங்க சென்னையை தாண்டவரிலும் திலக்கு தான் கார் ஓட்டிக்கிட்டு வந்தான் சென்னை தாண்டி திருவான்மையூர் தாண்டின உடனே ரவின்ற அந்த குரூப்பில் இருந்த ரவின்ற ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் ஓட்டுறேன் திலக்கு என்கிட்ட கொடு ஆடி கார் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்றான் திலக்குக்கு தயக்கம் ஆனாலும் நண்பன் கேட்குறானேன்னு சொல்லிவிட்டு பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பாக உபயோகிச்சுக்கிட்டு பின்னாடி வ வந்துட்டான் பின்னாடி இருந்த ஒரு ஆளை முன்னாடி போக சொல்லிட்டு ஒரு தோழி பெண் தோழியை வந்து ஜன்னல் உரமாக உட்கார வச்சு அவன் பக்கத்துலையும் உட்காந்துக்கிட்டு இருந்தான் திலக்கு உட்காந்துக்கிட்டான் இது ரொம்ப விரும்பி தான் அதனால தான் கொடுத்தாங்க ட்ரைவுக்கு காரு அந்த ரவி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹை ஸ்பீடில் வண்டியை தூக்கினான் அதாவது கிளச்செல்லருந்து காலை வேகமாக எடுத்தான் முதல்ல ஆஃப் ஆச்சு வண்டி தவளை மாதிரி எகிரி குதித்து ஆஃப் ஆச்சு அதுவே வந்து அவனுக்கு பிடிக்கல திலக்குக்கு பார்த்து ஓட்டுறா நானாவது வந்துடுறேன்டா அப்படின்னு நினைச்ச தவிர வாய் தான் பேசிச்சே தவிர மனம் போக விரும்பலை ஏனென்றால் பக்கத்தில் இருக்க நெருக்கமாக அமர்ந்துருந்தது பெண் தோழி அப்புறம் சமாளித்து வண்டி ஓட்டினான் இந்த ரவி ஆனாலும் ஸ்பீடு தான் அதாவது அந்த ஏரியாவில் திருவான்மையூர் சாண்டினோன்னே இப்போ நீலாங்கரை பாலவாக்கம் இதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக டிராஃபிக் உடைய ஏரியா அதுலேயே வந்து அவன் வந்து நல்ல ஸ்பீடு போனான் பார்த்து ஓட்டு பார்த்து ஓட்டுன்னு சொன்னதுக்கு நான் வந்து டெல்லி வரலும் சோலோ டிரைவ் பண்ணிக்கிட்டு போயிருக்கேன் எனக்கு எல்லாம் தண்ணிப்பட்ட பாடு நீ பயப்படாத யூ கேரி ஆன் அப்படின்ட்டு கேலி பண்ணி கண்ணடிச்சு சிரிக்கிறான் வண்டி எப்போவும் என் கண்ட்ரோலில் இருக்கும் மச்சி நீ கவலையே படாத அப்படின்னா வண்டி அவன் கண்ட்ரோலில் தான் இருந்தது போய்கிட்டு இருந்தது ஒரு லாரி ஒன்று முன்னாடி போகிற லாரி வந்து சரியா இவங்களுக்கு வழி விடாமல் நடு ரோட்டில் போய்கிட்டே இருந்தது எவ்வளவோ ஹார்ன் அடித்து பார்க்குறான் அவன் வழி விடலை கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது நல்ல ஸ்பீடு வச்சு தூக்கி அந்த லாரியை ஓவர் டேக் பண்ணுறான் அப்போ சென்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க அந்த லாரியை தா தாண்டும் போது பார்த்தா கிட்ட வரும்போது பார்த்தா பிரேக் டவுன் ஆன லாரி ஒன்று நிற்கிது ஒன்றும் கிட்ட வரும்போது சமாளிக்க முடியல நேருக்கு நேர் அந்த வண்டியில் அந்த லாரியில் நின்று இருந்த லாரியில் போய் இந்த ஆடி கார் வேகமாக மோதி அப்பளமாக நொறுங்கி போச்சு வண்டி ஓட்டின ரவியும் அவனுக்கு நேர் பின்னாடி ஜன்னல் ஓரமாக பின் சீட்டில் உட்காந்துருந்தா அந்த நண்பியும் ஸ்பாட்லேயே அடிபட்டு இறந்துட்டாங்க மற்றவங்க ரெண்டு பேர் ப பயங்கர காயங்களோடு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாம் அடுத்து அடுத்து இறந்து போகிறாங்க இதில் படுகாயங்களோடு தப்பித்தது இவன் சிலக்கு வருத்தந்தான் பதினஞ்சு நாட்கள் மருத்துவமனையில் இருந்த திலக்கு ஓரளவுக்கு குணமானதுக்கப்புறம் வீட்டில் வந்து பெட்ரெஸ்டில் இருக்கான் கார் போனதுக்கு பற்றி அவன் கவலையே படலை கார் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் புது கார் வாங்கிக்கலாம் ஆனால் தன்னுடைய நண்பர்களை மீண்டும் பெற முடியாதே அநியாயமாக போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவன் மனசு பூராக இருந்துக்கிட்டு இருந்தது எப்படி திரும்பினாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் அந்த நாலு பேருடைய நினைவுகள் வந்துக்கிட்டே இருந்தது டாக்டர்கள் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க நடந்ததை நினச்சி வருத்தப்படக்கூடாது கம்ப்ளீட்டாக ஓய்வு தேவை உனக்கு அப்போ தான் குணம் ஆவீங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்வைஸ் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதை கடைப்பிடிச்சானே தவிர ஆனால் இருந்து அந்த இந்த எண்ணம் போகவே இல்லை திலக்குக்கு ஓரளவு குணமான பிறகு வெளியில் போய் அந்த நாலு பேர் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தான் அவங்களுக்காக இவனை கண்ட உடனே ஒரே எரிச்சல் இவனால் தானே நம்ம பிள்ளைய பறிக்கி கொடுத்தோம் அப்படின்னு வெளியில் காட்டிக்காமல் பணக்காரர் வீட்டு பையனாச்ச காட்டிக்காமல் சரி சரின்னு கேட்டுக்கிட்டாங்க இவன் என்னமான நடிக்கிறான் பாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அந்த பெண் தோழி வீட்டில் இவனை வந்து வாய் விட்டு சண்டை போட்டே அனுப்பிட்டாங்க இதெல்லாம் கவலையே படலை சிலக்கு பாவம் அவங்க வந்து வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு டேக்கிட்டு ஈஸின்ட்டு வந்துட்டான் ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அதே நினைவுகள் வந்துக்கிட்டே இருந்தது இவனுக்கு இந்த ஆறுதல் சொல்லிட்டு வந்த அன்னைக்கு ராத்திரி இவனுக்கு கனவு வருது அந்த கனவுல நாலு பேரும் வர்றாங்க அதாவது உயிரோடு இருக்கிற மாதிரியே பார்க்குறான் நான் எப்போவுமே நாங்கள் உங்க கூடவே இருக்கோண்டா நாங்கள் உன்னை விட்டு பிரிய மாட்டோம்டா அப்படின்னு பேசுகிறாங்க இவனுக்கு ஒரே கனவுல சந்தோஷம் டக்குன்னு முழிப்பு வருது வெளிச்சுக்கிட்ட உடனே பார்த்தா அந்த நாலு பேருடைய உருவமும் சில வினாடிகள் இவனுக்கு காட்சி கொடுக்குது அதுக்கப்புறம் மறைஞ்சி போகுது ச அதுக்கப்புறம் சரியாகவே தூக்கம் வரல இவனுக்கு உடனே அவனுக்கு வந்து சந்தோஷமும் இருக்குது பயமும் இருக்குது ஒரு மனசில் இவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்களே நம்மளை வந்து நம்ம கூடவே இருப்பேன்றாங்களே இதை நினச்சி வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் தூங்கிடுறான் ஒரு வழியாக மறுநாள்லருந்து ஒரே சத்தம் அதாவது யாரோ நாலு பேர் சேர்ந்து சத்தமாக இவன் இவங்க கூட பேசுகிற மாதிரி இருக்குது உணர்வுகள் கூட இது அந்த மாதிரி சவுண்டு கேட்குது வேறு ஒன்றுமே புரியல அது எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு ஒன்றுமே புரியல அதை எப்படி தடுக்கிறதுன்னு சரியில்லை இவனுக்கு அந்த மாதிரி இருந்தது சரி அவனுங்க வந்து நம்ம கூடவே இருக்கிறதா சொன்னாங்களே ஏதோ பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே அப்படின்றது மாதிரி இருந்தது அரை அதாவது ஸ்பீக்கர் வச்சு அரட்டை அடித்தா எப்படி இருக்கும் ஒரு ரூமுக்குள்ளார அளவுக்கு இவனுக்கு ம தெ தெளிவாக கேட்குது இந்த சவுண்டு இந்த ஓசை வந்து அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சுது வெளியில் போனாலும் எந்த நேரமும் கேட்குது பகல் இரவுன்னு இல்லை அவனுக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது இது ஒரு நாளடைவில் அவனுக்கு ரொம்ப தொல்லையாக போயிடுச்சு தூங்க முடியல முழிச்சிருக்க முடியல ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல படிக்க முடியல எல்லாமே ஒரே தொல்லையாக இருக்குது இந்த சவுண்டு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க அவங்க பெற்றோர் ஏதோ இந்த பாதிப்பு மன பாதிப்பாக இருக்குதுன்னு அவர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அட்வைஸ் கொடுத்து அனுப்புகிறாரு அந்த மாத்திரையை போட்ட உடனே தூக்கம் வருது இவனுக்கு தூங்கிடுறான் ஆனால் அதிக நேரம் தூங்க முடியல உடனே விழிப்பு வருது இந்த சவுண்டு கேட்குது விழிச்சுக்கிட்டான்னா இது என்ன பண்ணுறதுன்ற ஒரு கட்டத்தில் தான் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அழுகிறான் என்ன எனக்கு கொண்டுடுங்கப்பா எனக்கு தூக்க மாத்திரை வாங்கி கொடுங்க என்னால் முடியல அப்படின்னும் போது தான் அவங்க அப்பா வந்து கேள்விப்பட்டு என்கிட்ட வர்றார் திலக்கனுடைய அப்பா வந்து தொழிலதிபர் அவர் வந்து சொன்ன விவரங்களை தான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது அவரை உட்கார வைக்கிறேன் சித்தரையாகிட்ட அவர் சித்தர் சொல்கிறாரு உனக்கு பாதிப்பு உன் மகனுக்கு பாதிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்றாரு தெரியல சாமி நீங்கள் தான் வந்து எனக்கு மகனுக்கு காப்பாற்றணும் அவனுக்கு ஒரு மாதிரி சித்திரவதையாக இருக்குது அந்த சத்தங்கள் அதுலேருந்து அவனால் மீள முடியல எனக்கு நிறைய தூக்க மாத்திரை வாங்கி கொடு தற்கொலை எல்லாம் சொல்கிறான் எனக்கு காப்பாற்றுங்க ஒரே பிள்ளை அப்படின்ற அவர் கஞ்சிறாரு அவர் கண்ணில் இருந்து அவர் அறியாமே தண்ணி கண்ணீர் வடியுது சரி கவலைப்படாத உங்கள் மகன் வந்து எந்த நேரமும் அந்த இறந்த நண்பர்களை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால என்ன அலைகளால் ஈர்க்கப்பட்டு அவங்க வந்தாங்க இவன் வந்து என்ன நினைக்கிறான் நம்மளால தான் அவங்க இறந்துட்டாங்க ஐயோ பாவோன்னு இவன் நினைக்கிறான் உங்க மகன் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளால் இவன் வந்து நம்மளை வந்து சாகடிச்சிட்டு இவன் ஜாலியாக இருக்கான்பார் இவன் மட்டும் உயிரோடு இருக்கான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆவி நிலையில் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு விதமான கோபத்தில் இருக்காங்க அதனால தான் இவன் எண்ணலைகளால் ஈர்க்கப்பட்டு வந்துட்டாங்க இவனை கண்ட உடனே வந்து அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு வந்துட்டாங்க இவனை எந்த விதத்துலையும் நம்மளோட சி கூட்டுன்னு போயிடணும் அப்படின்ற ஒரு தான் அவனுங்க அவங்களுக்கு மேலோங்கி நிற்கிது அதனால் வந்து அவன் நல்லா குணமானதுக்கப்புறம் எப்படியும் வெளியில் போவான் அதே விபத்து இவனுக்கு உண்டாக்கிடணும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னொடனே அவர் பயந்துடுறார் பதட்டமடைகிறார் பதட்டப்படாத நான் சொல்கிற பரிகாரங்களை பண்ணுன்னு சொல்லிட்டு சில பூஜை முறைகளெல்லாம் சொன்னார் அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனார் அவர் நான் விவரமாக எழுதி கொடுத்தேன் அதெல்லாம் வாங்கிட்டு போனவர் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணார் இது வந்து இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணுறதுக்கு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு அந்த அளவுக்கு வந்து அந்த ஆளுங்க அந்த நாலு ஆத்மாக்களும் விடலை அந்த சிலக்கை படிப்படியாக தான் மாற்றம் வந்திருக்கு அது சொல்லி இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னார் சில மாதங்களுக்கு முன்னாடியே அவர் மீண்டும் ஃபோன் பண்ணார் படிப்பை முடிச்சுட்டான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னார் ஒரு பெண்ணு சொந்தத்திலே ஒரு பெண்ணு இருக்குது சுமாரான குடும்பம்தான் எங்களுக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு பெண்ணு அது நான் கட்டிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் உன்னுடைய மகனை வந்து தொழிலில் ஈடுபடுத்து உன்னுடைய தொழிலில் உனக்கு உதவியாளராக ஈடுபடுத்து அப்படின்னு சொன்னார் சித்தரையா அதையும் சொன்னேன் நான் ஃபோனில் சொன்ன உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு போனவர் தான் கல்யாணம் நடந்துச்சா எப்படி இருக்காங்கன்னு எந்த தகவலும் கொடுக்கல ஃபீட்பேக் தெரியல இருந்தாலும் முக்கியமான சம்பவம் இது அதனால் அதை மட்டும் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் இன்றைக்கி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து டச் பண்ணுங்கள் ஆவிகள் உலகம் தவிர நமக்கு வந்து நியூஸ் என்ற பேரில் ஒரு செய்தி சேனலும் கதம்ப மாலை என்ற பேரில் ஒரு பல்சுவை சேனலும் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெண்டு சேனலுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா அந்தந்த சேனலுக்கு கொண்டு போய்விடும் ஆர்வம் உள்ளவங்க அவைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் மலையப்பன் அப்படின்றவர் திருச்சியிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறார் சார் வணக்கம் ஒரு மனிதன் இறந்த பொழுது வரக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அடைப்பு உள்ளதுன்னு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது அடைப்பு உள்ள போது முப்பது கும்பிடுவது கூடாதுன்னு சொல்கிறாங்க எதை எடுத்துக்கிறது எது ந சரின்னு சொல்லுங்க அப்படின்றார் அடைப்புன்றது வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையாத நிலை அதற்கு சாந்தி பரிகாரம் கொடுக்கணுமே தவிர நீங்கள் முப்பது கும்பிடுறதுனால அந்த பரிகாரத்தினுடைய பலன் அந்த ஆத்மாவுக்கு போகாது அதனால தான் அப்படி சொல்லப்படுது இது வந்து அடப்புக்கு உண்டான காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் செய்தீங்கன்னா எல்லாம் சரியாகும் அன்னதானம் கொடுத்தா கூட நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் சாந்தி அடைஞ்ச பிறகுதான் அது இதாகும் சென்று சேரும் தேவி அப்படின்றவங்க தஞ்சை மாவட்டத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒருவருக்கு கர்மா பலமாக இருக்கும்போது அன்னதானம் பலன் தருமா அப்படின்னு கேட்குறாங்க கர்மாவுக்கும் அன்னதானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல எந்த அடிப்படையில் இவங்க கேள்வி கேட்குறாங்கன்னு புரியல அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப ஆத்மாக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அன்னதானம் கொடுக்குறீங்க அதுக்கு உங்கள் கர்மா எப்படி உத தடுக்கும் எனக்கு புரியல கர்மா பலமாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் பல தடைகள் வந்து கஷ்டப்படுறவங்க அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை கொடுத்துட்டு இந்த முன்ன இந்த புண்ணியத்தை முன்னோர்களுக்கு சேர்ப்பு முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் இறைவா அப்படின்னு உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த பலன் வந்து அந்த அவங்களுக்கு மு முன்னோர்களுக்கு போய் சேரும் அவங்க வந்து பயனடைவாங்க அதுக்கு பதிலுக்கு நன்றி உபகாரமாக நம்ம வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உண்டாக்குவாங்க இது கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல வந்து வரும்போது உங்களுக்கு நன்மை தான் உண்டாகுமே தவிர கர்மாவினையின் அடிப்படையில் எதுவும் பாதிப்பு வராது அதனால் அன்னதானம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தொடர்ந்து செய்யலாம் காலகட்டமே கிடையாது தேவகி பாலசுப்பிரமணியன் சஞ்சையிலருந்து கேட்குறாங்க ஐயா வணக்கம் பெண்கள் தங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக அவங்களே விரும்பி கருக்கலைப்பு செய்து கொள்வது கர்மாவில் சேருமா அப்படின்றாங்க இதற்கு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன் கரு உருவாகாமல் தடுத்து கொள்ள வேண்டுமே தவிர கரு உருவான பிறகு அதை அழிப்பது பாவக்கணக்கில் தான் சேரும் இது வந்து நீங்கள் தடுக்கலாம் எத்தனை முறை வேணாலும் தடுத்து கொள்ளலாம் வராமல் அதில் எதுவுமே தவறு கிடையாது உங்களுடைய காலகட்டம் உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் அங்கே வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் தடுக்கலாம் ஆனால் கருவுன்றது உருவான பிறகு அது ஸ்திரப்படுத்தின பிறகு டாக்டர்களால் உறுதிப்படுத்த பிறகு படுத்தப்பட்ட பிறகு அதை கலைப்பது என்பது கர்மா தான் உண்டாகும் அதுக்கான ஒரு ஆத்மா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு பிறவி கிடைக்கிறது தாமதப்படும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம மீண்டும் பிறவிக்கு வரப்போகிறோம் இந்த உலகத்தில் நம்ம விரும்பியபடி வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுகள் தகர்க்கப்படும் போது அது சாபம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால உங்கள் க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மீண்டும் சொல்கிறேன் தடுக்கலாமே தவிர கலைக்கக்கூடாது ஐயா வணக்கம் ராமேஸ்வரத்துலேருந்து கார்த்திக் ஐயா பண்புலேயே சிறந்த பண்பு பிறர்க்காக இறக்கப்படுறது தான் வாழ்க்கையிலேயே நல்ல சிறந்த வாழ்க்கை பிறர்க்காக தான் இப்படி பிறருக்காகன்னு இருக்கிறதுல இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டா அவங்க கர்மா நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லல யாருமே வந்து அப்புறம் அடுத்தவங்களுக்காக இறக்கமே படமாட்டாங்கள்லையா இப்போ உங்கள் காணொலியே இத்தனை ஆயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு இரக் இறக்க குணம் இருந்தாலுமே சா நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டக்கூடாது அவங்க கர்மா நமக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட மாட்டாங்களா இது வந்து எனக்கு உறுத்தலாகவே இருக்குங்கய்யா நீங்கள் சொன்னது இதை நீங்கள் சொல்லாமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது இவர் கேட்குறார் பண்பில் சிறந்த பண்பு பிறருக்காக இறக்கப்படுவது தான் இறக்கப்பட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணுமா இறக்கப்பட்டு உதவி தான் செய்யணுமே தவிர பிரார்த்தனை பண்ணுறதுனால அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க வருஷம் பசியோடு இருக்கான் அந்த பசியை சீக்கிரத்துக்காக நீங்கள் இறக்கப்பட்டுட்டீங்கன்னா போகிறோமா அவனுக்கு வயசுக்கு உணவு கொடுக்க வேண்டாமா நான் எந்த காலத்திலையும் உதவி செய்யாதீர்கள் என்று நான் சொல்லவே இல்லை நல்லா கவனிங்க பிறருக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர உதவி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு பொருளாலேயோ உடலாலேயோ ஏதோ உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி பண்ணுங்க அதோடு நிறுத்திக்கோங்க அவங்களுடைய கஷ்டம் தீரணும்னு இறைவன்கிட்ட வேண்டாதீங்க அதை தான் சொல்கிறேன் இதனால நம்ம காணொளி நேயர்கள் எந்த விதத்துல வந்து மனம் மாறுவாங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக மாற மாட்டாங்க உங்களை மாதிரி ம சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இப்படி போட்டு குழப்பிக்குவீங்க அதாவது மீண்டும் சொல்கிறேன் பிறருக்காக வாழ்வது தான் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரருக்காக நம்ம வாழ முடியாது நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் வாழ்கிறோம் நம்மளுடைய அடுத்தது வியாபாரம் நோக்கம் மாதிரி தான் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையும் அதாவது நீங்கள் நம்ம நம்மளுடைய குடும்பம் நம்ம வாழ்க்கை அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு விதமான நமக்கு நன்மை என்ன கிடைக்குன்ற ஒரு நோக்கம்தான் பின்னணியில் இருக்குது அந்த தாய் பாசம் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரதிபலனும் கரு கருதாம இருக்குது ஆனால் அதுவுமே வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பாகுபாடுன்னு வரும்போது அதுலேயும் வியாபார நோக்கம் இருக்குது ஆண் குழந்தை பெற்றா வயசான காலத்தில் நம்மளை வச்சு காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நோக்கம் வியாபார நோக்கம்தான் இருக்குது ஆக அடுத்தவங்களுக்காக வாழறது தான் சிறந்த பண்புன்னு சொல்கிறீங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் வந்து இறக்கப்படுங்க உதவி பண்ணுங்கள் ஆனால் பிரார்த்தனை பண்ணாதீங்க உங்களுடைய வெறும் இறக்கம் மட்டும் எந்த விதமான பலனும் கொடுக்க போகிறதில்ல அடுத்தவங்களுக்காக வாழறதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உதவி பண்ணாமல் நீங்கள் வெறும் அடுத்தவங்களுக்கு எந்த விதத்தில் வாழ முடியும் அந்த உதவியை தான் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியை எத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்